ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டுக்கு ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் எப்படி டிசைட் ஆகுது, அந்த பேப்பரோட டிஃபிகல்ட்டி எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் செட் குவஷன் பேப்பரும் இருக்குது, அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பேப்பரும் இருக்குது. ரெண்டு பேப்பரையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே ஃபஸ்ட் மார்க் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம கிட்ட தெளிவா இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஒரு வருஷமும் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எப்படி டிசைட் ஆகுது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஏன்னா அதை பொறுத்த எல்லாருக்கும் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். சரி, 2017ல இருந்து நம்ம இந்த அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 2017ல வந்து பாத்தீங்கன்னா 691 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கா இருந்திருக்கு. இதுவே நீங்க 2017லாம் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2017ல கூட நமக்கு நீட் ஃபர்ஸ்ட் மார்க் 697 தான் இருந்திருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா 2016 வருஷம் பாத்தீங்கன்னா 685 தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நீட் அந்த அளவுக்கு யாருக்குமே புதுசு அப்படிங்கிறப்போ பெரிய ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அப்ப அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. அதனால நம்ம 2018ல இருந்து வந்து ஸ்டாண்டர்ட் அனலைஸா எடுத்துக்கலாம். ஸோ 685 இருந்துச்சு 2016ல, அதான் ஃபர்ஸ்ட் மார்க்கே. அப்போ 2016ல, இப்போ 2018 இப்போ பார்க்குறப்போ 691 அப்படிங்கிறது வந்து நியர்லி 700க்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. இதுவே 2019ல் பாருங்க, 2019ல் 701 டச் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 700 ஜோன் என்டர் ஆகுது. அது வரைக்கும் நீட் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு டைம் 700 மார்க் யாருமே ரீச் பண்ணல. 2019ல் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 701 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மார்க்கை அச்சீவ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு அடுத்த வருஷமே 2020ல அந்த கான்ஃபரன்ஸ் பாருங்க, 720 out of 720 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணுறாங்க. 2020ல தான் ஃபுல் மார்க் அப்படிங்கிறது நீட் எக்ஸாமில் ஆல் இண்டியா மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கான்செப்டே அப்போ தான் வருது. அப்போது பேப்பரில் எல்லாமே ப்ரிடிக்டபுளாக இருந்திருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஸோ நீட் எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பார்த்தா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து எல்லாமே படிச்சுட்டு தான் போயிருக்காரு. அப்போ புக்கில் இருந்து அவருக்கும் வந்திருக்கும். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அவருக்கு எல்லா பேசிக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ படித்தோம்னா நம்மளாலையும் 720 out of 720 எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 720 out of 720 எடுக்கிற இந்த டார்கெட்டில் சித் எஜுகேஷன் அகாடமி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, 2025ல் நம்ம நீட்காக ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவல் டீச்சிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபுல்லாக என்டிஏ பேஸ் பண்ண அப்டேட்டட் சிலபஸ், மற்றபடி ஃபியூச்சரில் எந்த வந்து அப்டேட் ஆலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். என்சிஆர்டி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நியூ என்சிஆர்டி ஓல்டு என்சிஆர்டி கம்பேரிசன் சொல்லித்தர போகிறோம். டெய்லி ஃபுல் டே கிளாஸ் இருக்க போது, மார்னிங் 10:30 உங்கள் கிளாஸ் ஆரம்பித்தா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அந்த டோட்டல் அவர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீச்சிங்காக இருக்க போதுனா இல்லை, உங்களுக்கு அதில் ரிவிஷனும் பண்ண வைப்பேன். ஸோ கொஸ்டின்ஸும் கேட்பேன். சில பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு உங்களை மெமரி பண்ண வச்சிருவேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் வில்லிங்கோட ஜாயின் பண்ண மட்டும் போதும், மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்கோர் எடுக்க வைக்கிறது எங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் 37 இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மெமரி பண்ண வைக்கிறேன்னு நான் சொல்லலை, ஃபுல்லாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு உங்களை அனுப்ப வைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ண 3 மந்த்ஸ்லேயே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்க போகுது. அடுத்தது ஃபுல் உங்களுக்கு டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16+ ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதுறப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகும்னு பாருங்கள். அண்ட் தென் வந்து யூனிட் டெஸ்ட் டெய்லியுமே கொடுப்போம். ஸோ இது ஆன்லைன் பேட்ச் இருக்கு, ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு. ஆஃப்லைன் பேட்ச் எங்கே இருக்கு, சேலத்தில் நடக்குது. லிங்க் கூகுள் மேப்போட லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூகுள் மேப்பே இருக்கு, டேரெக்டாக நீங்கள் கூகுள் மேப் போட்டே கூட டேரெக்டாக இங்கே வந்துடலாம். சரி, இப்போது கட் ஆஃப்க்கு நம்ம ரிட்டர்ன் வருவோம். 2021ல் பாருங்கள் கட் ஆஃப் ஜோன் எப்படி இருந்திருக்கு. 2021ல் அகெயின் வந்து 720 out of 720 எடுத்துட்டாங்க. அப்போ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 720 out of 720 தான் இருக்க போகுது. அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸப்ஷன் வருது 2022ல். 2022ல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது 750 மாதிரி இருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட் தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் மார்க்கும் சேர்த்து 750 அந்த ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கு. அப்போ அதனால 2022ல் பேப்பர் வந்து மாடரேட்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கு 720 ரீச் பண்ணல, அதுக்கப்புறம் எல்லோருமே கொஞ்சம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் மார்க் தான் மேம் இம்பார்ட்டன். அந்த ஃபஸ்ட் மார்க் வச்சு நம்ம ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது. 2020ல் 750 வந்ததுனால கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆச்சு. அடுத்து வந்து 2023ல் பாருங்கள், அகெயின் வந்து 720 out of 720 அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால தான் லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ஜோன்லேருந்து வந்து ஈஸி ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு. அப்போ ஃபஸ்ட் மார்க் 720.
இப்போ எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன சார் 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் தர் அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். இப்போது நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய மார்க் அப்படிங்கிறது எது டிபெண்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் டிபெண்டாக இருக்கும், வேற யாரும் சார் டிபெண்டாக இருக்கும், நம்பர் ஆஃப் மாடரேட் க்வெஸ்சன்ஸ் டிபெண்டாக இருக்கும், அதே மாதிரி ஹார்ட் க்வெஸ்சன் இதில் சேர்த்துக்கலாம். இதை பொறுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எப்பயுமே டிசைட் ஆகும். இந்த வருஷம் ஆஸ்பிரன்ஸ் சொல்லவே வேணாம், 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் ஸ்ட்ரென்த் இதில் இருக்கு. அதே மாதிரி மாடரேட் டு ஹார்ட் லெவல், ஆனால் ஹார்ட் லெவல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கிடையாது, எல்லாமே மாடரேட் ஜோனில் தான் நமக்கு மேக்ஸிமம் நம்பர் க்வெஸ்சன் வந்திருக்கு. எந்த ஒரு க்வெஸ்சனுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஜோனோ இல்லை அவுட் ஆஃப் இன்சைட்டிவ் வந்தால் கூட அதை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அது கான்ட்ரவர்சியல் க்வெஸ்சன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மார்க் என்னவா இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா 720 of 720 வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி June 14 நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். June 14 வந்து ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் கீ வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் அடுத்த வீடியோவில் ரெடி ஆகிட்டு இருக்க. ஓஎம்ஆர் கீ வந்து ஏன் சேலஞ்ச் பண்ணணும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ இந்த வருஷத்துக்கு நடத்தக்கூடிய உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ ரெடி பண்ண கிளாஸஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், June 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோமா டேட் மார்க் பண்ணிக்கோங்க. June 3 வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்மார்ட் கிளாஸஸ் தான், ஸோ PPT பேஸ் தான், உங்களுக்கு எல்லாமே PDF கிடச்சிரும். பேரண்ட்டுக்கும் வந்து இது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ June 3 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈவினிங் படிக்கூட 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீட்டுக்காகவே சொல்லி நீட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ 11th 12th ஈவினிங்கில் எப்படி நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு நீட்டு வந்து கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஈவினிங் பேட்ச் நடக்க போது உங்களுக்கு மெட்டீரியல்லாம் கொரியரில் சென்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைனுக்கு என்ன ஃபெசிலிட்டியோ அதே தான் ஆன்லைனுக்கு. ஸோ ரெண்டுலையுமே நீங்கள் டிசிப்ளினாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, உங்களை ரெடி பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நீட் படிக்கிற ஆஸ்பிரண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கம்மா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்.